வணக்கம். வாழ்க வளமுடன். ஓஷோவின் தத்துவங்கள் சில புத்தகங்கள் படித்திருக்கிறேன். கொஞ்சம் எனது அவரோட தத்துவங்கள் ரொம்ப நேரடியாக இருக்கும். கொஞ்சம் அதில் காரம் இருந்தாலும் அது ஓரளவுக்கு எனக்கு கன்வின்சிங்காகவே இருக்கும். சில பதிவுகள் படிச்சிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் வலைதளத்தில் அவரோட ஒரு பதிவு, ஓஷோ புத்தகத்திலிருந்து ஒரு பதிவு வந்தது. அது உங்களுக்காக, ஏன்னா இது வாழ்வியல் சம்மந்தப்பட்ட பதிவுங்கிறதுனால. நல்லதோ கெட்டதோ, ஒரு அடக்கமான மனிதன், மிகவும் செழிப்பானவன் என்ன அதுக்கு தலைப்பு வச்சு தொடங்குது. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். திருக்குறள். நீ ஒரு மனிதன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கிறாய். அதை ஒத்துக்கொள். மிகச்சரியான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பைத்தியக்காரத்தனத்தின் எல்லையில் இருக்கிறார்கள். அவர்கள் மடத்தனமானவர்கள். அவர்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் அது நல்லதல்ல. எதையும் மிகச்சரியாக செய்வதற்கு வழியே இல்லை. மிகச்சரியானது மனிதனத்திற்கு சாத்தியமில்லை. உண்மையில் சரியில்லாமல் இருப்பது தான் ஒரே வழி. அதனால் நான் சொல்வது என்னவென்றால், நான் உனக்கு மிகச்சரியானதை சொல்லித்தரப்போவதில்லை. நான் உனக்கு முழுமையாய் சொல்லித்தருகிறேன். ஒரு முற்றிலும் வேறு விதமான ஒரு விஷயம். முழுமையாக சரியாக இருப்பதை பற்றி கவலைப்படாதே. நான் முழுமை என்று கூறும்போது நான் உண்மையானதைத்தான், நிகழ்காலத்தைத்தான் கூறுகிறேன். நீ எதை செய்தாலும் முழுமையாக செய். நீ மிகச்சரியானவனாக இருக்க முடியாது, ஆனால் உன் சரியற்ற தன்மை முற்றிலும் அழகானதாக, அது உனது முழுமையை நிரம்பி இருக்க வேண்டும். மிகச்சரியானவனாக இருக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே. இல்லாவிடில் நீ மேலும் மேலும் வேதனையைத்தான் உருவாக்குகிறாய். இங்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளன. மேலும் உனக்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொள்ளாதே. முழுமையாக இரு. நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் முழுமையாக செய். அதனுள் செல். அது உனக்கு நன்மையாகும். அதாவது தியானமாகட்டும், அதை முழுமையாக செய். அது சரியானதா இல்லையா என்று கவலைப்படாதே. அது சரியானதாக இருக்காது. அது முழுமையானதாக இருந்தால் போதுமானது. அது முழுமையானதாக இருந்தால் நீ அதை செய்யும் போது விருப்பப்பட்டு செய்யலாம். நீ அதன் மூலம் ஒரு நிறைவை உணரலாம். நீ அதனால் அதனுள் செல்லலாம். நீ அதனுள் ஆழ்ந்து விடலாம். நீ அதிலிருந்து வெளியே வரும்போது புதிதாக இளமையாக புத்துணர்வோடு வரலாம். புத்துணர்வோடு முழுமையாக செயல்படும் எல்லா செயல்களும் முழுமையோடு செய்யப்படும். எந்த செயலும் தடைகளை கொண்டு வருவதில்லை. முழுமையாக அன்பு செய்யும் போது அங்கு பந்தம் எழுவதில்லை. அன்பு அறகுறையாகும் போது தான் அங்கு பந்தம் உருவாகிறது. முழுமையாக வாழ். சாவை கண்டு பயப்பட மாட்டாய். வாழ்வை பிளந்தால் அங்கே சாவை கண்டு பயம் வரும். ஆகவே மிக சரியாக சென்ற சொல்லை, அந்த சரிங்கிற சொல்லையே மறந்துவிடு. அது மிகவும் வன்முறையான சொற்களில் ஒன்று. இந்த சொல் உலகத்தில் எத்தனை மொழிகளிலிருந்தும் நீக்கப்பட வேண்டிய ஒன்று. இது மனித மனத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு சொல். இதுவரை யாரும் அப்படி இருக்க முடிந்ததில்லை. அப்படி யாரும் இருக்கவும் முடியாது. எல்லாம் சரியானதாக இருக்கும். ஒரு ஒமாகா பாயிண்ட் உண்டு. ஒரு டெலி ஹார்ட் டீஷர்டின் சாட்டின் கூறுவார், அப்படி ஒரு ஒமாகா பாயிண்ட் கிடையாது. அப்படி இருக்கவே முடியாது. உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பரிணாம வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் அடைய வேண்டிய இலக்குங்கிறது இல்லை. ஏனெனில் நாம் அடைந்துவிட்டால் முடிந்தது. ஆனால் கடவுள் என்னும் வேறுபட்ட விதங்களில் தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதி, அவர் தனது வேலையில் சந்தோஷமாக இருக்கிறார். இல்லாவிட்டால் அவர் இதை எப்போதோ கைகழுவிட்டிருப்பார். அவர் இன்னும் தனது சக்தியை இதில் செலுத்தி கொண்டே இருக்கிறார். கடவுள் உன்னால் மகிழ்ச்சி அடையும் போது நீ உன்னை பற்றி மகிழ்ச்சியற்று இருப்பது மடத்தனமானது. நீ மகிழ்வோடு இரு. மகிழ்ச்சி நிறைவான எல்லையாக இருக்கட்டும். நான் புலனுணர்ச்சியை ஆதரிப்பவன். அதுதான் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்பது நினைவில் கொள். நீ என்ன செய்தாலும் மகிழ்வோடு இரு, அவ்வளவுதான். சரி, அது சரியானதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாதே. சரியானதாக இருக்க வேண்டும் என்று முனைப்பு எதற்கு? அந்த முனைப்பினால் நீ இறுக்கமாக வேதனையோடு தவிப்போடு இருக்கிறாய். அதனால் நீ எப்போதும் பிளவுபட்டவனாக தளர்வாக இல்லாமல் சிக்கலில் சிக்கி தவிக்கிறாய். வேதனை என்ற பொருள் தரும் ஆங்கில வார்த்தை அகோனி, பிளவுபட்டிருப்பது என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். எப்போதும் தொடர்ந்து தன்னுடன் மல்யுத்தம் செய்து கொண்டே இருப்பது இதுதான் அகோனி என்ற ஆங்கில வார்த்தையின் பொருள். நீ உன்னில் திருப்தியாக இல்லை என்றால் நீ வேதனையில்தான் இருப்பாய். நடக்க முடியாதே
கேட்காதே. உன்னை நேசி, அடுத்தவர்களையும் நேசி, இயல்பாக இரு, ஓய்வாக இரு. மிகச்சரியாக செயலை செய்ய நினைப்பவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் தன்னை சுற்றிலும் அந்த பைத்தியக்காரத்தனத்தை உருவாக்குகிறான். அதனால் மிகச்சரியான முறையை கடைபிடிப்பவனாக இருக்காதே. யாராவது உன்னை சுற்றி அப்படி இருந்தால் அவர்கள் உனது மனதையும் கெடுப்பதற்கு முன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து தப்பி போய்விடு. எல்லோரும் ஒரு விதமான ஆழமான ஆணவத்தில் சிக்கிவிடுகின்றனர். உனது கருத்துக்களும் உனது செயல்களும் சரியானவை என கூறுவதும், நீதான் சிறந்தவன் என்று கூறுவதும் ஒரு வகையான ஆணவம்தான். ஒரு தாழ்மையான மனிதன் தன் வாழ்க்கையை மிகச்சரியானதாக இருக்காது என்பதை ஏற்றுக்கொள்வான். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி நாம் எல்லைக்குட்பட்டவர்கள், நமக்கு வரையறைகள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வான். மிகச்சரியானவனாக இருக்க முயற்சி செய்யாதவனே அடக்கமானவன் என்பது என்னுடைய வரையறை. ஒரு அடக்கமானவன் மேலும் மேலும் முழுமையானவனாக மாறுவான். ஏனெனில் மறுப்பதற்கோ தவிர்ப்பதற்கோ எதுவுமில்லை. அவன் அப்படியே அதை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்வான். நல்லதோ கெட்டதோ ஒரு அடக்கமான மனிதன் மிகவும் செழிப்பானவன். ஏனெனில் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன். அவனது கோபம், பாலுறவு, பேராசை எல்லாம் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த ஆழ்ந்த ஏற்றுக்கொள்ளுதலில் ஒரு ரசாயன மாறுதல் நிகழ்கிறது. எல்லா அசிங்கங்களும் தானாகவே மறையத் தொடங்குகிறது. மேலும் மேலும் முழுமையாக மேலும் மேலும் பயப்படுதல், லயப்படுதல் நிகழ்கிறது. உன்னுடைய கருத்துக்களால் உன்னுடைய துயரத்தை நீயே உற்பத்தி செய்து கொள்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நாளில் எல்லா கருத்துக்களும் உடைத்து விடுவார். அப்போது நீ அது என்னவாக இருந்தாலும் அதன்படியே உண்மையாகவும் இயல்பானவனாகவும் இருக்க ஆரம்பிப்பாய். அதுதான் மிக சிறந்த நிலைமாறுதலாகும் என்று சொல்லி, நம்மளுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ், வாழ்வியல், நம்மளோட சைக்காலஜி பற்றி சொல்கிறாரு ஓஷோ. இதில் என்ன சொல்கிறாரு அவர், இந்த சாராம்சம் என்ன, இவ்வளோ பெரிய ஒரு கட்டுரையோட சாராம்சம் என்ன என்ன, பர்ஃபெக்ஷன்ங்கிறத கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கம்ப்ளீஷன், எது செஞ்சாலும் முழுமையாக செய்யுங்க, அது எதுவாக இருந்தாலும் ங்கிறது தான் இதில் அவர் சொல்லியிருக்கிறது. அதனால் பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட நேரத்தையும் காலத்தையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் பந்தங்களையும் பாசங்களையும் விரயம் பண்ணாதீங்க. உங்களோட பர்ஃபெக்ஷனை விட்டுட்டு உங்களோட கம்ப்ளீஷன், எது அந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் அந்த சனத்தில் செய்ய முடியுதோ அதை முடிந்த அளவு முழுமையாக செய்யுங்கள். அப்போது நீங்கள் செழிப்பானவராக இருப்பீர்கள்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் அதில் இருக்கிற சாராம்சம். இதை கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.